உமையால்புரம் அது தமிழ்நாட்டில் எந்த ஊர் சார் அது? தஞ்சாவூர் ஜில்லாவில் உமையால்புரம்ங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸ் கிராமம் அது. அது மகாராஜாக்களால் கொடுக்கப்பட்ட எனாம் கிராமம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சங்கீதத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் அது. நானே என்னுடைய வெளியில் பிரச்சாரம் பண்ணுற போது லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவேன், உமையால்புரம் இஸ் ஃபேமஸ் நாட் ஓன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பட் ஆல்சோ ஃபார் கல்ச்சர்னு சொல்லுவேன். அது எங்கள் பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரைன்னு அதையும் சொல்கிறேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்லணுமே. சத்குரு தியாக பிரம்மத்தினுடைய நேர் சிஷ்யாள் எங்கள் பெரியவா உமையால்புரம் கிருஷ்ணபாதர், உமையால்புரம் சுந்தரபாதர்னு அவள் தான். அந்த பரம்பரை ரொம்ப விசேஷமான பரம்பரை. அதனால்தான் காலஞ்சென்ற சங்கீத கலாநிதி பிதாமகர் செம்மங்குடி சீனிவாசியார் உமையால்புரத்தை பற்றி சொல்கிற போது கர்நாடக சங்கீதத்துக்கு உமையால்புரம் வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆல விருட்சம் போல் அவ்வளோ பெருசாக பிரமாதமாக அது உருவாக்கியிருக்கா. அதனால் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, ரொம்ப பேர் சொல்லுவாள் உங்களால் உமையாவரத்துக்கு பெருமை, உங்களால் மிருதங்கத்துக்கு பெருமையம்பா. நான் அது அவள் அப்படி சொல்லுவாள், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, உமையால்புரத்தில் பிறந்ததுனால்தான் சிவராமனுக்கு பெருமை, மிருதங்கமாக தெய்வீகமாக இருக்கிற மிருதங்கத்தை வாசிக்கிறதுனால்தான் சிவராமனுக்கு பெருமை அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்கேன். செண்டைக்கு ஒரு பெரிய மகோன்னதமான ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி செண்டை வாத்தியத்துக்கும் தனக்கும் பெரிய லோக கியாதியாக இருக்கக்கூடிய மலையாளத்தை சொன்னால் பிரகல்பனாய என்ன, நம்ம சங்கரன்குட்டி மற்றொரு சங்கரன்குட்டி அவரை பற்றி எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எபிசோடு மாதிரி இதில் நான் கலந்துக்கிறது. அது அதுக்கு மேலே என்ன சந்தோஷம்னு அதில் நீங்கள் கலந்துக்கிறது. சங்கரன்குட்டியுடைய பெருமைகள் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த டெலிவிஷனுக்கு இதை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்று சொல்லிட்டு மசா, இதுக்கு உள்ளில் வேறொரு கதை இருக்குது. ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னோட ஒரிஜினல் ஊர் வந்து கேனூர் பக்கத்தில் மட்டன்னூர். அப்போ சிவராமன் சார் இருந்த அன்னைக்கு பாலமுருகன் சார் அவர் சேர்ந்த ஒரு கச்சேரி இருக்குது கேனூர். அன்னைக்கு நான் போய் சாரை பார்த்தது, ஆனால் அவ்வளோ கிட்ட போக முடியாது. அந்த டைமில் என்னோடய மனசில் இருந்து எப்போவாவது ஒரு நாளைக்கு அவரோடு பேச முடிஞ்ச. அந்த எத்தனை வயசு உண்டாகும்? ஒரு 22 வயசு. இந்த 60 வருஷத்தையும் ஆகி இப்போ 61வது வருஷத்தில் நான் வாசிக்காத வித்வான்கள் பெரிய வித்வான்கள் யாரும் இல்லை. எத்தனையோ நார்த் இந்தியன் மியூசிஷியன்ஸு, சவுத் இந்தியன் மியூசிஷியன்ஸு, அதே மாதிரி கேரளாவில் நிறைய நீங்கள் பார்த்தேன்னா அந்த அப்பு மாறார், புஞ்சுக்குட்டன் மாறார், இந்த மாதிரி பெரிய மகா வித்வான்களோட வாசி பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய கச்சேரிகள் வாசிட்டுருக்கிறது. இப்போ என்னென்னா இப்போ ஏற்பட ஒரு பெரிய வித்வானவர் சங்கரன்குட்டியோட. இந்த சங்கரன்குட்டியோட எப்படி நேர்ந்துன்னா அதை சொல்லணுமே. சொல்லணும் கண்டிப்பாக. அதாவது லண்டனில் ஒரு ப்ரோக்ராமுக்கு சிஷ்யர் ஏற்பாடு பண்ணி நிறைய ப்ரோக்ராம் நடந்தது, ஒரு டூர் மாதிரி. அப்போ சொன்னார், ஒரு நல்ல வித்வான் வந்திருக்கார் சண்டை வாசிக்கிறதுக்கு, அவர் உங்களோட கலந்துக்கணும், நீங்கள் அதை சம்மதிக்கணும்னு. ஆனந்தமாக, எனக்கு கேரளா பரிகிருஷ்ணன் எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே இவர் வந்து வாசார். ரொம்ப பிரமாதமாக வாசார். அதுலேருந்து ஆரம்பித்து தொடக்கம், அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள், அதாவது பர்கஷன் ஓரியன்டாகவே இருக்கக்கூடிய கச்சேரிகள். ஆனால் எல்லாத்துலேயும் இதில் மெலாடிக் சப்போர்ட் இருக்கும், ஒரு வயலின் ஃப்ளூட்டு இது மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கச்சேரிகளில். அதுவும் கேரளா பர்கஷனை சேர்த்துட்டு வாசிக்கிறதுங்கிறது இருக்கு பாருங்கோ, அது ரொம்ப ரேர். நம்ம பக்கத்தில் தாளவாத்தியத்தில் ரொம்ப குறைச்சல். நான் அதை ரொம்ப விரும்பி இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 கச்சேரிக்கு மேலே நாங்கள் வாசிச்சிருப்போம். அதுலேயும் இப்போ ஒரு 2 வருஷம் இந்தி அமெரிக்காவில் இதே ட்ரூப்பு ஆக்ஷன் போய் ஒரு 18-19 கச்சேரி பண்ணி அது வாஷிங்டன்லேருந்து ஆரம்பித்து ஹவாய் வரைக்கும். ஹவாயில் யாருமே இது வரைக்கும் போய் இந்த மாதிரி கச்சேரி பண்ணதில்லை. அந்த மாதிரி அமோகமாக கச்சேரி நடந்து இப்போ நடக்க போகிறது என்னென்னா, 1/1/2007 மியூசிக் சீசனில் இதே ப்ரோக்ராமை நான் அங்கேருந்து மெட்ராஸில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்ன காரணம்னா, அது தானே வலியொரு சந்தோஷம். அடுத்த கொல்லம் தொடங்குது தானே சார்ந்த கூட, அது பாக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு என்னமோ இந்த கேரளாவில் இது ஒரு பெருமிக்கையாக சொல்லலைன்னா ரொம்ப உணர்ந்து சொல்கிறேன். மலையாளம் பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்ப, நான் ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்தால் கூட பிரியப்பட்ட சுகத்துக்களே அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி எனக்கு கேரளா ரொம்ப செகண்ட் ஹோம் மாதிரி. ஏன்னா என்னுடைய 3வது குரு இந்த பாலக்காடு மணியர்வாள் கேரளா சேர்ந்தவா தான். முன்னாடி சொன்ன நிறைய இந்த மாதிரி வித்வான்களை மீட் பண்ணியிருக்கோம்.
அந்த அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம சங்கரேட்டனுக்கு? வித்வாயினேவ ஜானாதி வித்வஜன பரிசிரமம்னு பாம்பின் கால் பாம்புக்கு தான் தெரியும். அது மாதிரி எத்தனை கலைஞர்கள் எப்படி சிரமப்பட்டு எந்த மாதிரி பெரிய நிலைக்கு வந்திருக்காங்கிறது அந்த சிறந்த கலைஞர்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குற போது நிறைய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரிஜினலாக வாசன் இருக்கா. இவற்றை இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, முதல்ல வாத்தியத்தில் நாதம், ஏன்னா குரலில் நாதம் வளம் அப்படிங்கிறது ஆண்டவன் கொடுக்கணும், விரலில் நாதம் ஆண்டவன் கொடுக்கணும், இது தானாக வரணும், உண்டாக்க முடியாது. அதனால தான் ஆர்ட்ஸ்னு சொன்னதே இதை ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொன்னான். அதனால் எல்லா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, இந்த ஆர்ட்டை மாத்திரம் மெட்டஃபிசிக்ஸ்னு சொன்னான். காரணம் என்னென்னு கேட்டால், இதுக்கு தெய்வ அனுகிரகம், குருநாதாவுடைய பரிபூர்ண அனுகிரகம் வேணும். அந்த முறையில் பார்க்குற போது அந்த குச்சியை எடுத்து அப்படி தட்டின உடனே பளிச்சுன்னு அந்த நாதம், முதல்ல நாதம், அப்புறம் பிரமாதமான லயஜானம். எல்லாத்துக்கும் மேலே என்னென்ன, எங்கே வாசிக்கணும், எங்கே வாசிக்கப்படாது அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்தை நன்னா அவர் தெரிஞ்சுருக்கார். காரணம் பீத்தோவன் சொல்கிற போது மியூசிக் பற்றி சொன்னார், சைலன்ஸ் இஸ் மியூசிக்னர், அதுக்கு பேர் விஸ்ராந்தின்னு பேர். கொட கொட கொடக்குன்னு வாசிக்காமல் சில இடத்துல நம்ம நின்றுணும், நிற்கிற போது அது மியூசிக்காகவே இருக்கும். அந்த மாதிரி இவற்றை சிறந்த அம்சம் என்னென்னா, அந்த விஸ்ராந்தி, எங்கே வாசிக்கணும், வல்லினம், மெல்லினம், இதெல்லாம் இருக்கணும், இம்ப்ரவைசேஷன், இது பார்க்குற போது லைட் அண்ட் ஷேட் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக பிரமாதமாக. அதாவது இப்போ ஒன்று இல்லை, ஒரு தாமரை மலரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாசிப்படுறது, கிடு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 
அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் என்ன ஒரு விசேஷ அம்சம்னா, ஒரு மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மோர்சிங், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்போ ஜலதரங்கத்தோட வாசம் அப்படி வரபோது அந்த வால்யூம் பார்த்து போடுறோம். அந்த வால்யூம் பார்த்துட்டு என்னென்ன வாத்தியத்துக்கு என்னென்ன வால்யூம் கொடுத்து வாசிக்கணும், சேர்ந்து வாசிக்கிறப்படி எப்படி வாசிக்கணும், ஒரு பெரிய ஹாலில் எப்படி வாசிக்கணும், ஒரு ஓப்பன் ஏர் தேட்டரில் எப்படி வாசிக்கணும், ஒரு சின்ன ஒரு ஸ்டூடியோ இருக்குது அதில் எப்படி வாசிக்கணும், அது எப்படின்னா சொல்லி வராது, தானாக ஸ்புரித்து தானாக வரக்கூடியது. அந்த மாதிரி வரப்போது அவருக்கு மிருதங்கம் என் மேலே ரொம்ப விசுவாசம், என் மேலே எவ்வளோ விசுவாசமோ அதேமாதிரி என் கலையிலையும் ரொம்ப விசுவாசம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறந்த வித்வான் நம்ம கேரளாவுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் வரும், அதில் சந்தேகமே இல்லை. இது தானே கிட்டாவதில் ஏற்றவும் வலிய பகுமதிகளில் ஒன்றல்லே அல்ல, ஆரானது இது பரையிறது அல்ல, மற்ற எந்த கிட்டுனேக்காலும் மேலான ஈ வாக்குகள். அவரை என்னுடைய சொந்த சகோதரர் மாதிரி பேசுவேன், நீங்கள் தான் எனக்கு அண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய பெரிய சமாச்சாரங்களாம் கிடைச்சா யாருக்கு சந்தோஷம், அண்ணாவுக்கு தான் சந்தோஷம். நல்லவா நம்ம கூடவே இருக்கணும், சிறந்த வித்வான்களோடு நம்ம கூடவே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நன்னா வாசிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணும், ஜனங்கள் சந்தோஷப்படணும், நம்ம சந்தோஷப்படணும், இதுதான் நம்ம சங்கீதம். இவர் கேரளாவுக்கு மாத்திரம் பொது இல்லை, இவர் இந்தியாவுக்கு பொது, உலகத்துக்கு பொது, சென்னைக்கு இவர் தீர்மானமாக இருந்தே இருக்கணும், ஆ கலைக்கு இருக்கணும். அவர் நிறைய ப்ரோக்ராமுக்கெல்லாம் சேர்ந்து வாசிச்சிருக்கு, ஆனால் இப்போ அது கேட்குறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவா நீங்கள் சேர்ந்து ஒரு ரிஹர்சல் இல்லாமல். ஆமாம், நிச்சயமாக. என்னென்னா இப்போ ஏற்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்வானை பற்றி பேசிட்டோம் இல்லையா, பேசினா கூட பேசிண்டே இருந்தால் பேச்சு தான் கேட்டுருப்பா, ஆனால் அந்த பேசியத்தை முழுக்க டிரான்ஸ்லேட் பண்ணி வாத்தியத்தில் வாசா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையோ. நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணா என்ன, நம்ம ரெண்டு பேரும் அமிர்தா சேனலுக்கு உண்டான நேயர்கள் இங்கே பார்க்குறது உலகத்தில் இருக்க பார்க்குறதுக்காக நம்ம சேர்ந்து ஆதி தாளத்தில் ஒரு 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ ஆனந்தமாக வாசிக்கணும்னு வச்சுங்கோ, நம்மளும் சந்தோஷப்படலாம் அவளும் சந்தோஷப்படுவாளே, அப்படி வாசிப்போமா நம்ம? கண்டிப்பாக, எப்படியானாலும் கூட சாரதுக்கு அப்போ இருக்கு, கவலையே இல்லை.